ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான எள்ளு சாதம் தான் பார்க்க போகிறோம். எள்ளு இருந்துச்சுன்னா போதும், 10 நிமிஷத்துலேருந்து சாதம் செஞ்சிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாதத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு கடலை பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4. இது எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக வறுத்துக்கலாம். இதை வறுத்தாச்சு, இப்போ இதை வேறு பவுலில் மாற்றிக்கலாம். எள்ளு வந்து 4 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை வறுத்துக்கிறேன். அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சே வருங்க, இது சீக்கிரம் காந்திரும். எள்ளு நல்லா வெடிச்சிட்டு பாருங்க, இந்த மாதிரி டைமில் இதையும் நிறைய அடுப்பை நிறுத்திடுவேன். நல்லா ஆறிட்டு எள்ளு நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். நம்ம கடலை பருப்பு, ஜீரகம், மிளகு, மிளகாய் இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் இதோட சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ இதை நுணுக்கிட்டு காமிக்கிறேன். நுணுக்கிட்டேன். இப்போ வந்து இதை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து டக்குன்னு சாதம் மத்தியானம் வச்சு டக்குன்னு இந்த மாதிரி பொடியை போட்டு கலரி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதுமாரி நிறையாவே நீங்கள் இதுமாதிரி ரெடி பண்ணி நுணுக்கி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நான் சாதத்தில் போட்டு கலரிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும், நான் கொஞ்சம் சாதம் தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரியான எள்ளு சாதம் ரெடி ஆகிட்டு, இதுமாரி நம்ம இப்போ எள்ளு பொடி வந்து வீட்டிலேயே நுணுக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ரெடிமேடாக ஒரு டப்பாவில் வச்சுட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் வேணுனாலும் டக்குன்னு நம்ம கிளறிக்கலாம். டேஸ்ட்டாக நல்லா எள்ளு ஃப்ளேவரோடு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.